ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 செகண்ட் லெசன், ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 2.8 ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்படி பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னது சயின்டிஃபிக் நோட்டேஷன், அதாவது அறிவியல் குறியீடாக நம்ம வந்து எழுதணும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது வந்து எத்தனையோ லட்சம் கிலோமீட்டராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு எண்ணையும் நம்ம வந்து என்னது ரொம்ப பெரிய எண்களாக நம்ம வந்து அதை வந்து குறிப்பிட முடியாது. இப்போ வந்து இத்தனை ட்ரில்லியன், இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ வந்து 5 ட்ரில்லியன் 347 மில்லியன் 748 லட்சத்து அந்த மாதிரி ரொம்ப லாங் நம்பர்ஸாக நமக்கு வந்து இருந்ததுன்னா அதை வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து எப்படி குறிப்பிடுறாங்க, பொதுவாக அறிவியலில் அந்த மாதிரி சயின்ஸ்லலாம் இந்த மாதிரி வரும்போது அதை வந்து எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுக்கு எப்படின்னு சொல்லி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, எப்படி எழுதுகிறாங்கன்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உதாரணமாக இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இது என்ன இருக்குது பாருங்கள், 5 6 9 4 3 அப்புறம் 1 4 4 3 7 0 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து எப்படி எழுத போகிறோம்னா, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 5 6 9 4 3 இந்த நம்பர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 5. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னது பாயிண்ட் வச்சிடணும். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அதுக்கப்புறம் இந்த 5க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னா மீதி நம்பர் எழுதிக்கோங்க, 6 9 4 3 × 10^11 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடணும். அப்படின்னா என்னது, 10 வந்து 11 தடவை நம்ம வந்து பெருக்கணும். அப்போ என்னது 10, அதாவது 1 போட்டு 11 0 நம்ம வந்து பெருக்கணும்னா இந்த ஆன்சர் மறுபடியும் வந்துடும். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகி இதே ஆன்சர் நமக்கு வந்து கிடச்சிரும். உதாரணமாக இப்போ என்ன பாருங்கள், இப்போ 1.1 × 10 இப்படின்னு சொல்லி நான் வந்து போடுறேன். அப்போ என்னது 11 10 பெருக்குனா 110. இந்த புள்ளியை வந்து நான் ரிமூவ் பண்ணும்போது புள்ளி வைக்கணும் இல்லையா, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 11 சொல்லி நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த வருதான். ஸோ இதே இதை நம்ம பெரிய நம்பருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும்போது இங்கே பவர் 1 சொல்லி வருது பாருங்கள். இங்கே நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், 11 ஸ்தானன்றனால 10^11 சொல்லி நம்ம வந்து இப்போ இதை ஷார்ட்டாக நம்ம வாசித்துடலாமா. ஸோ இப்போ பூமிக்கும் உதாரணமாக இதுதான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம், 5.6943 × 10^11 இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பாருங்கள், 2000.57 சொல்லி நமக்கு வந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அறிவியல் குறியீடில் நம்ம வந்து குறிப்பிடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், 2. அதுக்கப்புறம் என்னது மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க, 0 0 0 5 7 × இப்போ 2க்கு அப்புறம் எத்தனை இருக்குது, பாயிண்ட் வர இடம் வர பாருங்கள், 1 2 3 சரிங்களா. அப்போ என்னது × 10^3 சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ 2.0057 × 10^3 ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன இருக்குது, 0.0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ ஜீரோ இருக்குது, 6000 சொல்லி நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது பாயிண்ட் வந்து இப்போ வந்து என்னது இங்கே வரணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 6க்கு அப்புறம் வர ஜீரோவை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம வந்து அப்படி விட்டுடலாம், ஓகே. அப்போ 6 × இப்போ பாயிண்ட் வந்து முன்னாடி இருக்கிறதுனால பவர் வந்து எதில் போகும்னா மைனஸில் போகும், 10^ எத்தனை ஸ்தான பள்ளி போடும் பாருங்கள், 1 1 2 3 4 5 6 7 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 10^-7 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும், ஓகே. ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து பாருங்கள், 0.009 0002 சொல்லி நமக்கு வந்து இருக்குது. இங்கே 00ன்றதுனால நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணோம், ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே 2 வந்து ஏற்கனவே இருக்குது, அப்படின்னா நம்ம அதை கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது எப்படி இல்லைனா 9. இந்த 0 இந்த 2 இருக்கிறதுனால அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் நம்ம அப்படி எழுதிக்கலாம், 5 0 இருக்குது, 2
இப்போ பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, நயனுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ என்னது, டென் பவர் எத்தனையால் நம்ம வந்து பெருக்கணும், எத்தனை ஸ்தானம் தள்ளி நமக்கு இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்தானம் தள்ளி இருக்கனால டென் பவர் மைனஸ் ஃபோர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே சில்ட்ரன். ஸோ அப்போது நமக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கோ, ஃபைவ் பாயிண்ட் ஃபுல் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னது பாயிண்ட் வந்து எதுவுமே இல்லைன்னா பவர் வந்து நமக்கு வந்து ப்ளஸில் இருக்கும். பாயிண்ட் வந்து நம்ம வந்து முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த பவர் வந்து மைனஸில் இருக்கும். இது மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னு பாருங்கள், பாயிண்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இதை வந்து எனது நம்பரில் நம்ம வந்து எழுதணும். ஸோ போன கணக்கு பெரிய எண்ணாக இருந்துச்சு, அதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நம்ம அறிவியல் குறியில் எழுதணும். இது அறிவியல் குறியில் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம சாதாரண எண்ணாக நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ எனது ஃபஸ்ட்டு வந்து 3.459 × 10⁶. அப்போ எனது 3459 அதை அப்படி எழுதிட்டு, இப்போ பவர் சிக்ஸுன்னா அப்போ நமக்கு வந்து எத்தனை, இங்கே ஏற்கனவே மூணு ஸ்தானம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. அது போக நம்ம எத்தனை சீரை போடணும், ஒன்று ரெண்டு மூணு. அப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்களா. மூணுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை, ஆறு ஸ்தானம் நமக்கு வந்து வரணும். அப்போ நமக்கு என்ன வரும், 34,59,59,000 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது என்ன பாருங்கள், 5.678 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கலாம், 5678 இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வரும், இப்போ புள்ளிக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் ஆல்ரெடி நம்ம வந்து எழுதியாச்சு, ஆனால் இங்கே நாலு ஸ்தானத்துக்கு இருக்கனால கூட ஒரு ஜீரோ போடுறோம். அப்போ 5678 நமக்கு வந்து வரும். அடுத்தது பாருங்கள், 1.005. இப்போ நம்ம என்ன செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, 1005 ஓகேங்களா. இப்போ மைனஸ் ஃபைவ் பவர் என்னது மைனஸில் இருக்குது, அப்படின்னா என்னது, இந்த எண்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி அஞ்சாவது இடத்துல நமக்கு வந்து பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னது, ஃபஸ்ட்டு இது ஒன்றா, அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாயிண்ட்ஸு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.0001005 சொல்லி வரும். இப்போ அதே இது இந்த இது பாருங்கள், 2.53009. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கலாம், 2530009 எழுதிச்சு. இப்போ என்னது, பாயிண்ட்டுக்கு ஏழாவது இடத்துல நமக்கு வந்து முன்னாடி தான் நமக்கு வந்து எனது ஜீரோ போடணும். ஸோ ஏற்கனவே ஒன்று இருக்குது, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாயிண்ட் ஜீரோ. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0. எத்தனை ஜீரோ போட்டிருக்கோம், ஆறு ஜீரோ போட்டிருக்கோம், 25 சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே சில்ட்ரன். ஸோ இது ரெண்டையும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யணும் சொல்லி நீங்கள் வந்து மறுபடி பண்ணி பாருங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாய்.